என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தேவையற்று நாமே நமக்குள் நினைத்து கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் மிகவும் தவறானது குழந்தையே. நம்மை பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்க தொடங்கும் போதே நாம் மனதளவில் நம்மை தாழ்த்தி கொள்ள துவங்கி விடுகின்றோம். நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் நம் செயல்கள் முழுதாக நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உன் வழக்கமாகிவிட்டது. முன்னேறி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியை இந்த எண்ணம் சாகடித்துவிடும். முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் முன்னேற்றம் எங்கிருந்து வரும் குழந்தையே? இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர். இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனோ முன்னேற வேண்டும் என்கின்ற உந்துதலோ இருக்காது. நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதே தெரியாது, புரியாது. முதலில் இந்த எண்ணத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பது இருளில் இருப்பதற்கு சமம். இதிலிருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்று முனைவது முதல் படி. மற்ற தடைகளை வரிசையாக களைய வேண்டும். மனதில் ஆழ பதிந்துள்ள எதிர்மறை எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, அச்சம், தயக்கம், ஒப்பீடு என்று அனைத்திலும் இருந்தும் வெளிவர முயற்சி செய்ய வேண்டும். வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மனநிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும். பிறர் உன்னை குறை கூறும் போது சோர்ந்து போகக்கூடாது. பிறர் இப்படி இருக்கின்றனரே என்று உள்ளுக்குள் புழுங்க வேண்டாம். இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள், தீர்வு கிடைக்கும். இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். சிலருக்கு இன்று உன்னை பிடிக்கும், நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம். மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது குழந்தையே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா. வாழ்க்கையில் முன்னேற தெளிவான எண்ணம் அவசியம் தங்கமே. மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது. யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது தங்கமே. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள், நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கையில் ராஜாவாக மாறுவாய். ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அது தந்து விடுகின்றது. நிதானம் தவறினால் நிம்மதியும் தவறி போகும் குழந்தையே. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஆனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்தால் நமக்குள் உணர்வுகள் உண்டு என்பதையே சிலர் மறந்து விடுவார்கள். வாழ்வது ஒரே ஒரு முறை, அதை உனக்காக வாழ பழகு. காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். மனம், பணம் இதனை அதிகம் நேசித்தால் நிம்மதி போய்விடும் குழந்தையே. அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய், பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாய். ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு. அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும். உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துத்தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது குழந்தையே. எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மௌனம். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன் வாழ்க்கை உன் கையில், ஓயாத அலைகள் போல் போராடு. நீ நினைக்காத வெற்றி கூட உன்னை தேடி வரும். அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள், அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். அது எதுவானாலும் சரி, அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். பயன்படுத்திக்கொள். நீ தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்துமே உன்னை சுற்றியே சுற்றி கொண்டிருக்கும். சரியான கண்ணோட்டத்தில் பார், கைப்பிடித்து விடலாம். தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தூண்டுகிறது. வாழ்க்கை குறுகியது குழந்தையே, வாழ்ந்து காட்டு.
கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறிந்துவிடு. பயம் மோசமானது, அதை தைரியமாக எதிர்கொள். நினைவுகள் இனிமையானவை, ரசித்து வாழ பழகு. வாழ்க்கை எப்போதும் நாம் வேண்டியதையோ விரும்பியதையோ தருவதில்லை, சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் தான் தருகிறது. அவைகளை நாம் நிச்சயம் ஏற்கத்தான் வேண்டியுள்ளது. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் தங்கமே. ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது இங்கு பலருக்கும் கனவாக இருக்கின்றது. தன் காரியம் சாதித்து கொள்ளவே இங்கு பலர் நாசுக்காகவும் சாதுரியமாகவும் பாசவலை பின்னுகின்றார்கள். ஜாக்கிரதையாக இரு குழந்தையே. மகிழ்ச்சியை சேமித்து வைப்பதில் எந்த பயனும் இல்லை. அவ்வப்போது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். துவண்டு விடாதே, எழுந்து வா. இமயமும் உன் காலடியில் தான் குழந்தையே. கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம், ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. எந்த உறவுகளிடையும் உண்மை இல்லை என்பதை மனிதனுக்கு காலமும் அனுபவமும் கற்றுக் கொடுத்து விடுகின்றது. உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபமல்ல. நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது எளிது குழந்தையே. பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே. பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றாரே என சந்தோஷப்படு. எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள். அப்போது தான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். நீ நினைப்பது போல நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை அழகாக மாறும். கவலையை விடுத்து முன்னேறு. ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்குவதற்காகவே. கலங்காதே. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது. துணிந்து நில். துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை. நியாயப்படுத்துவதை விட ஆமாம் என்று சொல்லி விடை பெறுவது இன்னும் நல்லது குழந்தையே. உண்மைக்கு அர்த்தமே தெரியாதவர்களிடம் நாம் உண்மையாக இருந்து எதை சாதித்துவிடப் போகின்றோம் என்று நினைக்காதே. இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் குழந்தையே. பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல. நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமையும். புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல, உண்மைகள் கூட உமையாகி விடுகின்றது. சிலரை புரிந்து கொள்ளாமல் விரைக்கின்றோம், சிலரை புரிந்து கொண்டதால் விரைக்கின்றோம். சரி செய்ய முடியாத, சகித்து கொள்ள முடியாத நேரத்தில் நமக்கு நாமே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தை தான் இதுவும் கடந்து போகும் என்று. நீ ஒருமுறை யோசித்துப்பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றதென. நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே? நான் உன் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் பிடித்து கொள்வதற்காக தயங்குகின்றாய். நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும். யாரிடம் பேச வேண்டும் என்பது தெளிவு. எதை பேச வேண்டும் என்பது அறிவு. அதை எப்போது பேச வேண்டும் என்பதே ஞானம். சரியோ தவறோ, வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ். தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை குழந்தையே. நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும். சிந்தித்து செயல்படும். வெற்றி பலரின் கனவு, தோல்வி பலரின் வாழ்க்கை. வெற்றி தோல்வியின் முன்னேற்றம், தோல்வி வெற்றிக்கான பாதை. வெற்றி சிந்திக்க விடாமல் இருக்கும், தோல்வி சிந்திக்க மட்டுமே வைக்கும். வெற்றி வாழ்க்கையின் ஒரு அங்கம், தோல்வி வாழ்க்கையின் அர்த்தம். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இரு. அது தரும் பரிசு உண்மையான கம்பீரம். காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. கோபம், சோகம், கவலை, வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒரு புறம் விலக்கிவிட்டு உன்னை ஒருமுறை பார்த்து புன்னகை செய். உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீரும். நாம் தினம் தினம் எவ்வளவு தான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது குழந்தையே. மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு. எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் தேவை குழந்தையே. நம்பிக்கை என்பது வெறும் சொல் சார்ந்தது மட்டுமல்ல, உங்கள் நடவடிக்கைகளையும் உங்கள் நேர்மையையும் சார்ந்தது.
உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம், உலகையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம். அன்பானவர்களிடம் இறங்கிப்போ, அன்பை புரிந்து கொள்ளாதவரிடம் ஒதுங்கிப்போ. யார் ஒருவர் நல்ல செயலை செய்தாலும் அவரை மனதார பாராட்டுங்கள். உங்கள் பாராட்டுக்கள் அவரை மேன்மேலும் நல்ல செயல்களை செய்ய வைக்கும். விருப்பத்தை குறைத்து கொள்ளுங்கள், விளைவுகள் குறையும். ஆசையை குறைத்து கொள்ளுங்கள், ஆபத்துக்கள் குறையும். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம். நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள். எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகின்றதோ உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தனமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே, ஏமாந்து போவாய். இது என்னடா வாழ்க்கை என்று ஒருபோதும் எண்ணாதே. இது தாண்டா வாழ்க்கை என்று வாழ்ந்து பார். வரும் காலம் உன் கையில். கோபம் பிறவி குணம் அல்ல, அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம். ஆனால் அதனால் அழிவதென்னவோ நாம் தான் குழந்தையே. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எறும்பு புற்றிற்கு சர்க்கரை போட்டாலும் சரி, பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டுமே பக்கத்தில் சென்றால் கடிக்கத்தான் செய்யும். அதுபோல்தான் சில உறவுகளும். நாம் என்னத்தான் செய்தாலும் அவர்களின் குணமும் அப்படித்தான் குழந்தையே. நம்மால் முடியவில்லை என்றால் அதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு இங்கே அதிக மதிப்புண்டு. யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது தங்கமே. ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம். ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துத்தான் ஆக வேண்டும். யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள். அது தரும் பரிசை வேறு எதாலும் தர முடியாது. நம்மை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் இருந்து வெல்வது நம் கொள்கையாகவே இருக்கட்டும். வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. என் வைரமே, சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனி உனக்கு வசந்த காலமே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் வருகைக்காக காத்து கொண்டிரு தங்கமே. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும். என்னை நம்பு. நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே. என்னை தரிசி, உணர்ந்து கொள், நேசி, சரணடைந்து விடு. இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல தங்கமே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் சுபிக்ஷமாக நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் மிகவும் நேசிக்கின்றேன். நீ எப்போதும் என் பார்வையில் தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே. அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன். என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் நெருங்க முடியாது என்பதை நினைவில் கொள். நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை. கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும் தங்கமே. துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்ந்திடும். கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருந்து உன் கவலைகளை போக்கி உன் கண்ணீரை துடைப்பேன். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன். நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித்தருவேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது. உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன். மகிழ்ச்சியாக இரு. இனி நல்லது மட்டுமே நடக்கும் செல்லமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் விரைவில் ஷீரடி அழைத்து ஆசிர்வதிக்கப் போகின்றேன். சந்தோஷமாக வருவாயா? உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது. வந்து என் முன் அமரு. உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன். மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய்? உனக்குள் துணிவிருக்கும் வறை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது தங்கமே. உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி. வெற்றி நிச்சயம். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது.
நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை கேட்கப் போகின்றாய். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.